நாங்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டிலேருந்து பேசுகிறோம். இந்த அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு நிர்வாகத்தை கண்டிச்சு தான் இந்த பேட்டியே ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இந்த பேட்டியை நாங்கள் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தே கொடுக்குறோம். வேறு இந்த பேட்டியில் எந்த நோக்கமும் எதுவுமே கிடையாது. இந்த அலங்காநல்லூர் பாலமேட்டு ஜல்லிக்கட்டு நிர்வாகத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சு இங்கே மாடு வளர்த்து அங்கே கொண்டு வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டில் பெறவாடியில் போலீஸ் அவங்க கட்டுப்பாட்டெலாம் மீறி வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் மாடு ஊற்றணும்னா உங்களுக்கு நாங்கள் பரிசு எங்களுக்கு வேணும்னு கேட்டால் நாங்கள் மாடை ஊக்குறோம். இந்த அலங்காநல்லூர் பாலமேட்டு ஜல்லிக்கட்டு நிர்வாகம் ரெண்டுமே எங்களுக்கு நீங்கள் பரிசு நல்ல பரிசாக போடணும்னா அதுக்காண்டியே நாங்கள் ஜல்லிக்கட்டு போகிறோம்னு கேட்டு மாடை ஊக்குறோம். நீங்களா உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு எங்கள் அலங்காநல்லூர் பாலமேட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பெரிய ஃபேமஸாக நடத்தி அந்த பரிசு தரம் பரிசு மலை புளிக்கிறது அது இதுன்னு சொல்லி எங்களை ஜல்லிக்கட்டுக்கு வர வச்சு 1200 டோக்கன் கொடுக்குறீங்க. டோக்கன் கொடுக்குற அன்னைக்கு இந்த 1200 டோக்கனில் நீங்கள் இத்தனை வருஷம் காலம் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்திருக்கீங்க. 600 மாட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு தடவை கூட மாடே அவுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற டோக்கன் 1200 டோக்கனு. இந்த 1200 மாட்டுக்காரன்னு கஞ்சியும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் 600 மாட்டுக்காரே மாட்டை அவுக்குறான். மீதி 600 மாட்டுக்காரன் சும்மா வீட்டுக்கு போறான். இந்த சும்மா வீட்டுக்கு போகிற மாட்டுக்காரனோட மனவேதனையெல்லாம் உங்களாலாம் புரிஞ்சுக்க முடியுமா என்னன்றதெல்லாம் தெரியல. நான்லாம் 17வது டோக்கனு அலங்காநல்லூரில் நான் அவுத்தது கடைசி மாட்டுக்கு முன்னாடி மாடு. எனக்கு அடுத்த மாட்டோட ஜல்லிக்கட்டு நின்றுச்சு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த ஜல்லிக்கட்டில் வந்து மாடு அடைக்கிறேன். என் மாடு அடைச்சதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் பரிசு கேட்டோமா? இந்த அலங்காநல்லூர் கமிட்டிலையும் பாலமேடு கமிட்டிலையும் கேட்குறேன், உங்கள்கிட்ட நாங்கள் பரிசு கேட்டோமா? இந்த தங்க காசுன்னு ஒன்று போடுறியே அது தங்க காசா முத? மாடு நன்றா விளையாண்டா எங்க அன்பு கலெக்டர் வீரகாவை சார்ந்தா ஒரு தங்க காசுப்பா மாடு சூப்பரா தெரியாம கேக்குறேன். உங்க ரெண்டு நிர்வாகத்துக்கு நான் கேக்குறது, நீ கொடுத்தது தங்க காசா? வாங்கி அது என்னன்னு கூட பாக்க மாட்டீங்களா? எல்லா மாட்டுக்கும் தங்க காசு தங்க காசுன்னு சொல்லி நீ மைக்கில் ரொம்ப பெருமையா உலகப்படுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல தங்க காசா கொட்டுதுறான்னு சொல்லி நீ மாடை ஊக்குற. மைக்ல பேசுறவன் என்னமோ பெரிய இந்த எங்களுக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுக்குற மாதிரி மைக்ல அந்த கத்து கத்திரிய. நீ கொடுத்த தங்க காசு இந்த இருக்கு, இந்த பாட்டுக்கு நீ கொடுத்த தங்க காசு. இந்த தங்க காசை எடுத்து இங்க ஒரு இதுதான் நீ கொடுத்த தங்கம். இங்க பாத்துக்க, இதுதான் நீ கொடுத்த தங்கம். தம்பி நல்லா காமிடா பக்கத்துல வந்து, இதுதான் நீ கொடுத்த தங்க காசு. என்ன இங்க வர, இங்க வரு. செப்பு ரோட மோசமா இருக்கு, இங்க வரு. அது பறக்குறத பாரு. திருப்பியும் இந்த இருக்கு அந்த தங்க காசு. இந்த வச்சு இப்படின்னு ஊதுறேன். உன் தங்க காசு என்ன நிலைமைக்கு காத்து பேப்பரோட மோசமா பறந்துகிட்டு இருக்கு. உன் தங்க காசு அந்த தங்க காசை நாகடக்காரன்ட்ட கொண்டு போய் கொடுத்து மாட்டுக்கு தீவனம் வாங்கணும், இந்த கொசு கடிக்குது பேன் வாங்கணும்னு சொல்லி கொண்டு போய் நாகடக்காரன்ட்ட கொடுத்தா அது வெறும் 0.140 தான் இருக்கு அதோட வெயிட்டே. 0.140. இந்த தங்க காசை வச்சு நாங்கள் என்ன செய்ய? உன் நீ எனக்கு கௌரவமா அலங்காநல்லூர் புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டில் நான் வேஷ்டி தாண்டா வேஷ்டி நுண்ணு தாண்டா நான் பரிசு கொடுப்பேன், இதாண்டா என்னோட நியாயம்டா, இப்படி தாண்டா அந்த காலத்துல ஜல்லிட்டு நினைச்சு இதாண்டா பரிசுன்னு சொல்லி மாடை ஊக்க கூப்பிட்டா நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொண்டு வந்து அந்த மாடை ஊத்துட்டு போவேன். இந்த மைக்கில் பிடிச்சிக்கிட்டு இந்த பரிசு அந்த பரிசு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு எங்க சொல்ல வந்த அந்த ஒரு எம்எல்ஏ சார்பா தங்க காசுப்பா எம்பி ஆம்பியர் சிறகம் அண்டா சென்னை மொபைல் சிறகம் செல்போன் சுசி ஹூண்டாய் வழங்கும் கிஃப்ட் பேக் வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பேக் சக்தி இயற்கை உரம் வழங்கும் ஒருத்தபடி மாடு அவுட்டு விட்டு மாடு பிடிபடவில்லை. இதெல்லாம் பார்த்து 100 ஸ்பான்சர்காரன் உனக்கு வந்து ஸ்பான்சரை கொடுத்துக்கிட்டீங்க. அந்த ஸ்பான்சர்லாம் நீ கலவாண்டு தின்ட்டு எங்களுக்கு இந்த மாதிரி தங்க காசை கொடுத்து எங்களை ஏமாத்தி எல்லா மாட்டுக்காரனையும் வீட்டுக்கு அமுச்சு விட்டேனா, நீ எதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு நிர்வாகத்தை நடத்துற? நீ எதுக்கு இந்த ஜல்லிக்கட்டை நடத்துற? எங்களுக்கு முதல் எதுக்கு நீ பரிசு போடுற அதை முதல் சொல்லு. நீ பரிசே எங்களுக்கு நீ போட வேணாம், நீ எங்களுக்கு வேஷ்டி துண்டு ஆவுடு. இந்த அழகுமலை ஜல்லிக்கட்டில் இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வேஷ்டி துண்டுதே வர மாட்டுக்கெல்லாம் பரிசுன்னு. அந்த மாதிரி கௌரவமா நீ வேஷ்டி துண்டுன்னு பரிசுன்னு சொல்லி அவரு நாங்கள் என்ன வந்து ஜல்லிக்கட்டில் கலந்துக்க மாட்டோம்னு சொல்றோமா? ஊருக்கு மாடு வராமல் இருக்க போதா? சும்மா உலக பெற்ற ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு அது இதுன்னு சொல்லி ஸ்பான்சர்காரன் கொடுக்குற ஸ்பான்சர்லாம் தின்னுபிட்டு ஆகாத போகாத பிரைஸை எங்கிட்ட தள்ளி விடுக்கிற நீ இந்த மாட்டுக்காரனோட வைத்தியத்தில் தயவு செஞ்சு இந்த அலங்காநல்லூர் பாலமேடு நிர்வாகத்துக்கு சொல்கிறேன், பரிசே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நீ வேட்டி துண்ட வேட்டியை கூட கொடுத்து நீ ஜல்லிக்கட்டு வச்சு நடத்து. இந்த மாதிரி தப்பான பொய் சொல்லி அந்த ஸ்பான்சரை வாங்கி தின்னு நீ ஜல்லிக்கட்டு மட்டும் நடத்தாத.